வாழ்க வளமுடன். பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். ஒழுக்கத்தை உயிரினும் மேலாக மதித்து வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு சகோதரர்களுக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம். இது ஆஃப் தி டாபிக், இது நமக்கு தேவையில்லாத விஷயம்தான். இருந்தாலும் ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தினால இந்த வீடியோ போடுறேங்க. ஸோ இதில் வந்து சகோதரர்களுக்கு வந்து சில குழப்பங்கள் இருக்கலாம். முதல்ல என்ன விஷயம்னு சொல்லிடுறேன், நம்முடைய காசோட மதிப்பு ரொம்ப வேகமாக குறைஞ்சிட்டே வந்துட்டுருக்குது, அது எல்லாருக்குமே தெரியும் ஆச்சுங்களா. காசோட மதிப்பு குறைஞ்சிட்டே வர்றதுனால நமக்கு என்ன, நாம் சம்பாதிச்சிட்ருக்கோம் அதனால் என்ன அப்படின்னு பலரும் நினைக்கிறாங்க. நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் இந்தியாவில் மட்டும் ஒர்க் பண்ணல, வெளிநாடுகளில் பல பக்கம் சுற்றி அடித்து வந்த ஒரு சிறு அனுபவத்தினால அதை நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன். இப்போ வந்து நம்ம ஒட்டுமொத்த நாட்டில் ஒரு 1,00,000 கோடி புழக்கத்தில் இருக்குன்னு வைங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், என்கிட்ட 1,00,000 ரூபா இருக்குது, நாட்டில் 1,00,000 கோடி இருக்குது, என்கிட்ட 1,00,000 இருக்குது. அப்போது நாட்டில் திடீர்னு 1,00,000 கோடியே 100,00,000 கோடியாக புழக்கத்துக்கு வந்துருச்சுன்னு வைங்களேன். என்கிட்ட வந்து 1,00,000 இருக்கு இல்லைங்களா, அது வந்து அந்த 1,00,000மாக தான் இருக்கும். ஆனால் நாட்டில் 100,00,000 கோடி வந்துடும், 1,00,000 கோடி இருந்ததுக்கு பதிலாக 100,00,000 கோடியாக வந்துடும். அப்படி வந்துச்சுன்னா அப்போது 1,00,000 கோடியாக இருக்கும்போது எங்கள் நம்மக்கிட்ட இருந்த 1,00,000 100,00,000 கோடியாக மாறினதுக்கப்புறம் அந்த 1,00,000த்தோட மதிப்பு வெறும் 10,000 ஆயிரும் ஆச்சுங்களா. இப்போ இந்த நம்ம முக்கியமாக ஃபேஸ் பண்ணிட்டுருக்கிற பிரச்சனை என்னென்னாங்க, இப்போ சமீபத்தில் நம்முடைய பாரத பிரதமர் வந்து 100,00,000 கோடிக்கான திட்டம் அப்படிங்கிறாரு அப்படின்னு அறிவிச்சாங்க. நம்ம வந்து எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த கட்சியோ எதையும் சார்ந்தெல்லாம் எதுவுமே சொல்கிறது இல்லைங்க, தயவு செஞ்சு தவற எடுத்துக்காதீங்க. போயிட்டுருக்கிறேன், நிகழ்கால சூழல் எப்படி போயிட்டுருக்குது அப்படிங்கிறத ஒரு சிறிய உணர்த்துதலாக சொல்லணும்னு தான் நான் இந்த வீடியோ போடுறேன் ஆச்சுங்களா. இதில் ஒரு எனக்கு ஒரு நீண்டகால ஒரு குழப்பம் இருந்துச்சு, அது குழப்பம்னு ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லைங்களா. அது என்னென்னா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் கொரோனா என்ற ஒரு நோய் கிருமியினால் கிட்டத்தட்ட வருஷக்கணக்கில் லாக்டவுன் போட்டு, இப்போ கூட லாக்டவுன் நடக்குது, தொழில்கள் பூரா முடக்கி மக்களை வீட்டில் உட்கார வச்சுட்டு மாதமான கிட்டத்தட்ட 1,00,000 1,50,000 சும்மா உட்கார வச்சுட்டு மாதம் மாதம் கொடுத்துட்ருந்தாங்க. எப்படிடா இந்த காசு அரசாங்கத்துக்கு வருதுன்னா, காசு அச்சடித்து கொடுத்துட்ருக்காங்க, ட்ரில்லியன் கணக்கில் அச்சடித்து கிட்டத்தட்ட 200 வருஷமாக அச்சடிக்காத அளவுக்கான பணத்தை ஒரே வருஷத்தில் அச்சடித்து மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் அங்கே விலைவாசி தலையை பிச்சுட்டு போயிட்டுருக்கு அங்கே மக்களுக்கு. அப்புறம் லாக்டவுன் இந்த மாதிரியான இந்த ஹெல்த் இஷ்யூஸ் முடிஞ்சு வேலைக்குன்னு வந்தால் பல தொழில்கள் வாண்டடாக முடங்கிருச்சு ஆச்சுங்களா. தொழில் வேலை வாய்ப்பு இல்லை, சின்ன சின்ன தொழில்களில் தான் நிறைய மக்கள் வேலை செய்வாங்க. நம்ம நாட்டிலையும் அப்படித்தான், வெளிநாடுகள்லையும் அப்படித்தான். சிறு தொழில், அதாவது ஒரு சாதாரண ஒரு இந்தியர் வந்து ஒரு தொழில் தொடங்குறாருன்னா, 1 கோடி முதலீடு போட்டு ஒரு தொழில் தொடங்குறாருன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 500-1,000 பேருக்கு வேலை கொடுத்துருவாங்க. அதே வெளிநாட்டவர்கள் வந்து இங்கே தொழில் தொடங்குறாங்கன்னா, 1,000 கோடி போட்டாங்கன்னா கூட ஒரு 500-1,000 பேருக்கு தான் கொடுப்பாங்க. ஏன்னா முக்காவாசி ஆட்டோமேஷன் பண்ணிடுவாங்க. அமெரிக்க நிலையும் அப்படித்தான், பெரும்பாலான வேலைகள் எல்லாம் ஆட்டோமேஷன் ஆயிடுச்சு. வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து ரெஸ்டாரண்ட்டு, காஃபிட்டீரியாவில், பர்கரில், அப்படி அங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன எடுபடி வேலை, பட்லர் வேலை, முடிசவரம் செய்யும் வேலை, இந்த வேலைகள் மட்டும்தான் அந்த நாடுல இப்போ அவைலபிள் இருக்குது. காசு சும்மாவே அச்சடித்து கொடுத்துட்டே இருக்கிறதுனால அங்கே இருக்கும் ஓரளவு வசதியாக இருக்கிறவங்க கூட ஏழையாக மாறிட்டு வராங்க. இப்போது நான் சொன்ன மாதிரி 1,00,000 அப்படிங்கிறது 10,000 மாறும்போது லட்சாதிபதி என்ன ஆயிடுறாங்க, 1,000 அதிபதியாக மாறிடுறாங்க. கோடி வச்சிருக்கிறவன் என்னவா, 1 கோடி வச்சிருக்கிறவன் லட்சமாக மாறிடும், 1 கோடியின் மதிப்பு 1,00,000 மாறிடும், கோடீஸ்வரன் லட்சாதிபதியாக மாறிடுறாங்க. இதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது என்ன தெரியுங்களா, அரசாங்கங்கள் எந்த ஒரு விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் ஆக்சுவலாக உலகம் முழுக்க ஒரு சிலரின் ஆதிக்கத்தில் இருக்கு அப்படின்னு பலரும் சொல்கிறாங்க இல்லைங்களா. அது வந்து பல சூழல்களில் நானும் உணர்ந்திருக்கிறேன், அது 100% உண்மையும் கூட. அப்போது அரசாங்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா பல 1,00,000 கணக்கில் 1,00,000 கோடிகள் கணக்கில் அச்சடித்து மக்களுக்கு வந்து அமெரிக்காவில் கொடுத்துட்ருக்காங்க. அதனால் அங்கே வேலை வாய்ப்பும் இல்லை, வேலைகள் இருந்த தொழில்களும் முடங்கியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, மக்களுக்கு கொடுக்கறதே குறைச்சிட்டு வந்துருவாங்க. ஏன்னா சும்மா அச்சடித்து கொடுத்துட்டு இருக்க முடியாது. அப்போ அவங்க காசுடைய மதிப்பு சுத்தமாக தரைமட்டம் பண்ணி ஓரளவு பொருளாதாரத்தில் வலிமையாக இருக்கிறவங்க கூட ஏழைகளாக மாற்றப்படுறாங்க, ஏழைகளாக மாற்றப்பட்டுட்டே இருக்காங்க, காசோட மதிப்பு குறைஞ்சிட்டே போகுது.
ஒன்று. அதே போல் நம்ம நாட்டிலையுமே காசோட மதிப்பு வேகமாக குறைஞ்சிட்டு வருது. நான் என்ன ஒரு சிந்தனையில் இருந்தேன்னா, எங்கே அந்த நாடுகளில் வந்து அச்சடித்து கொடுத்தாங்க சும்மா குறைச்சி, நம்ம நாட்டுக்கு இன்னும் ஏன் வரல? ஏன்னா உலகம் பூரா ஒரே பாஸ் தானே, அப்படி தானே நடந்துட்டுருக்கு. நம்ம நாட்டுக்கு ஏன் ஒன்றும் அச்சடித்து கொடுக்கல அப்படிங்கும்போது, நம்முடைய நிதி அமைச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடிஆர் பழனிவேல்ராஜன், அவர் ஒரு ஒரு இதில் சட்டமன்றத்துலேயும் எதுலேயும் ஒரு செய்தியில் போட்டிருந்த மாதிரி, 5 வருஷத்துக்கு முன்னால் இருந்த 1 ரூபாயின் மதிப்பும் இப்போ இருக்கிற 1 ரூபாயின் மதிப்பும் ஒன்றா அப்படின்னு கேட்டிருந்தார். அப்போ தான் ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு, என்னடா அது இப்படி சொல்கிறாரு. ஆனால் 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு இருந்த சம்பளம் தானே இப்போ பெரும்பாலும் வாங்குறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு 10,000 ரூபா ஒரு கம்பெனியில் கொடுத்துட்டு இருந்தால் ஒரு 11,000 ஆயிருக்குமா, மேக்ஸிமம் 12,000 ஆயிருக்கலாம். ப்ரொமோஷன் வந்தால் தானே சம்பளம் ஏறும், அதே தொழிலுக்கான சம்பளம் கிட்டத்தட்ட ஒரு அதே அளவில் தான் இருக்குது அப்படின்னு யோசிக்கும்போது சம்பளங்கள் ஏறலை, வேலைகள் குறையுது. திடீர்னு வந்து நம்முடைய பாரத பிரதமர் 100 லட்சம் கோடி வந்து அச்சடித்து அப்படியே உள்துறை செயல்பாடுகளுக்கெல்லாம் கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஷாக்காக இருக்குது. இது வந்து மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குற மாதிரி தெரியும், ஆனால் வந்து பொருளை இத்தனை பணத்தை அச்சடித்து உள்ளே விட்டாங்கன்னா ஏற்கனவே வசதியாக இருக்கும் மக்கள் கூட, ஓரளவுக்கு பொருளாதாரத்தில் சமாளிச்சுக்கலாம்னு நினைக்கிறவங்க கூட, அவர்களிடம் இருக்கும் பண மதிப்பு அவர் விதமாக குறைஞ்சிரும் ஆச்சுங்களா. அதனால நில மதிப்பாகட்டும் வீடு வாங்குறேன்னு சொல்கிறதாகட்டும் எல்லாம் கனவாக மாறிடும். நான் இப்போதைக்கு வந்து பலரிடமும் ஒரு சின்ன வேண்டுகோள் கொடுக்குறதுன்னா, தயவு செஞ்சு இந்த பேங்க்குக்கிட்டெல்லாம் போய் கடன் வாங்கிடாதீங்க ஆச்சுங்களா. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நம் சொத்துக்களை வந்து, சொத்துக்கள் யாராச்சும் கொஞ்சம் நெஞ்சு வச்சுருந்தாலும் அதை வந்து வட்டி என்ற பெயரில் வந்து இஷ்டத்துக்கு போட்டு திரும்ப வாங்க முடியாத அளவுக்கான சூழல்கள் தான் வரும் பெரும்பாலும். ஏன்னா தொழில்கள் எல்லாம் அவங்க முடக்கிறாங்க இல்லையா, திடீர்னு ஒரு 6 மாதம் மறுபடியும் கொரோனா பேண்டமிக்னு போடுவாங்க, மறுபடியும் சில குழப்பங்கள் பண்ணுவாங்க, அப்படியெல்லாம் போகும்போது தொழில்கள் கம்ப்ளீட்டாக முடங்கும். தொழில்கள் எல்லாம் முடங்கும்போது என்னாகும், நம்ம வந்து ஒரு பத்திரத்தை கொண்டுட்டு போய் பேங்க்கில் வச்சு ஒரு லோன் வாங்குறீங்க அப்படின்னா செக்யூரிட்டிக்கு நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸ் தானே கேட்குறாங்க. அப்போ வாங்கும்போது அந்த தொழில் நடக்காத காரணத்தினால பலரும் வந்து தன்னுடைய சொத்துக்களை இழந்து நடு ரோட்டுக்கு வந்துடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த கொங்கு ஏரியாவில், இது சமீபத்தில் பிரச்சனையாயிட்டு இருந்ததுங்க, கொங்கு ஏரியானா கோயம்புத்தூர் திருப்பூர் ஏரியாவில் நிறைய உறவினர்கள் இருக்கிறனால பெரும்பாலான உறவினர்கள் தங்கள் சொத்துக்களை சுல்ஜர் தறி போடுறோம் ஆச்சுங்களா, கோழி பண்ண வைக்கிறோம் அப்படின்ட்டு பல்வேறு முதலீடுகளுக்காக பத்திரத்தை கொண்டுட்டு போய் வச்சுட்டு 4-5 வருடம் அதுக்கு வட்டி கூட கட்ட முடியாமல் தொழிலை நடத்தி இப்போ இந்த ஹெல்த் இஷ்யூ பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருக்கிறனால முடக்கப்பட்டு முடங்கி தன் சொத்துக்களை இழந்து ஏலத்துக்கு விட்டு நடுரோட்டுக்கு வந்துட்டாங்க பலருங்க. ஸோ இது நான் ஏன் வந்து இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா, எதிர்காலம் பொருளாதார ரீதியாக அரசாங்கங்கள் முன்னெடுக்கும் திட்டங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அபரிமிதமான அதிகாரம் இருக்குது, அபரிமிதமாக நோட் அச்சடிக்கிறாங்க. இது வந்து மிகப்பெரிய தவறு ஆச்சுங்களா. உலகம் பூரா அடிக்கிறாங்க, நம்ம நாட்டில் குறை சொல்ல முடியாது, அமெரிக்காவில் அடிக்கிறாங்க அப்படி. அப்போ அவங்க வந்து அச்சடிக்கிறதுக்கு இணையாக இங்கேயும் அச்சடித்தா தான் நம்ம காசோட வேல்யூ வந்து அப்படியே ஒரு லெவலாக போகும். எல்லாமே ஒரே கட்டுப்பாடுகளில் தானே இருக்குது உலகம் முழுக்க, ஓருலக கூட்டாட்சி ஆயிடுச்சு. ஓருலக கூட்டாட்சியினால் வர்ற பலன்கள் வந்து பணக்காரர்கள் இப்போ ஏழையாகி ஓரளவு சொத்து பத்து வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கடன் எனும் ஆசையை காட்டி உள்ளே சிக்க வச்சு எவ்வளவோ குழப்பங்கள் நடக்கிறதுக்கு இருக்குதுங்க. அப்புறம் அதையும் மீறி புது திட்டம் கொண்டு வரேன் அப்படின்ட்டு பல்வேறு விவசாயத்துக்கு பாருங்க, அரிசி மூட்டையை 1,000-2,000 சேர்த்தி கொடுத்து வாங்காமல் எல்லாம் முளை வந்துட்டு இருக்கு. ஆனால் விவசாயத்துக்கான பல்வேறு பட்ஜெட்டும் போடுறாங்க. இது வந்து பல்வேறு குழப்பங்களை நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம், இப்படி ஒரு செய்தி வருது விவசாயத்தை பயங்கரமாக காப்பாற்றுறோம் அப்படின்ட்டு, அப்புறம் இன்னொரு செய்தி என்ன வருதுன்னா விளைவிச்சதுக்கு விலையே இல்லைன்னு செய்தி வருது. அப்போது இது எங்கே போகுது, இப்படியும் ஒரு செய்தி சொல்ல அப்படியும் ஒரு செய்தி சொல்லிட்டு இருந்தா மக்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இந்த எதையுமே வந்து நம்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி வெளி உலகமே ஒரு போலியாக மாறுது. போலி தான் உண்மையில், ஆனால் அது போலிங்கிறத நிரூபிக்கிற விதமாக ரோமன் எம்பையர் இஸ் ஃபாலிங், ஊழிக்காலம் மிக மிக வேகமாக எதிர்பார்த்ததை விட வேகமாக வந்துட்டுருக்கு. சகோதரர்களிடம் நான் பணிவோட வேண்டுதலாக சொல்கிற ஒரே விஷயம்தான், இன்றைக்கி நீங்கள் வாங்குற பொருளுடைய விலை இன்னும் 10 நாள் கழித்து கண்டிப்பாக ஏறத்தான் போகுது. சீசனல் ஃபுட்ஸ் வரும் ஆச்சுங்களா, விவசாயிகள் வந்து கஷ்டப்பட்டு அந்தந்த சீசனுக்கு ஒரு ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சுருவாங்க. இனி மழைக்காலமெல்லாம் வந்துச்சுன்னா அப்படி பண்ணும்போது மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்தைகளில் தர ரேட்டுக்கு விலை கம்மியாக அவங்களுக்கு விலை கிடைக்காது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, நீ விவசாயமே பண்ண முடியாதுங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து நீ அடுத்த முறை நெல் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு டவுட்டு,
அந்த அளவுக்கு குழப்பமாயி வருமானத்தில் சிக்கலாயிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சீசனல் ஃபுட்ஸ் அதிகமாக வரும், அந்தந்த சமயங்கள்லாம் ஒரு வருடம் 2 வருடத்துக்கு தேவையான அளவுக்கு வாங்கி வீட்டில் ஸ்டாக் வச்சுக்கோங்க. குறைஞ்சபட்சம் 2 வருடத்திற்கான ஸ்டாக்கு எப்போ வாங்கணும்னு நான் சொல்கிறேங்க, சீசன் டைமில், சீசன் டைம்லலாம் வாங்கி கொஞ்சம் ஸ்டாக் வச்சுக்கோங்க. அது வந்து நம்முடைய அதை வச்சு பெரிய ஆளாகிறது இல்லைங்க, அதை வச்சு வந்து நம்முடைய ஏற்கனவே போயிட்டுருக்கிற வேலை வாய்ப்பு சுத்தமாக குறைஞ்சிட்ருக்கு. அப்போ வேலை வாய்ப்புங்கிற தொழில்கள் முடக்கப்பட்டது, முடங்கிட்டு இருக்குது. அப்போ அந்த மாதிரி சூழலில் உணவுக்காச்சும் பஞ்சம் இல்லாமல் இருக்கலாம் இல்லைங்களா? ஆகவே அது ஒன்று, உணவு அளவில் வந்து உங்களை தயார்படுத்திக்கிறதுக்கு பெரிய செலவு இருக்காது. ஒரு 10,000 ரூபாய் இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கே தேவையான அளவுக்கு அதுக்கு மேலேயே வந்து வாங்கி ஸ்டாக் வச்சுக்கலாம். சீசன் டைமில் சந்தைகளில் உழவர் சந்தைன்னு இருக்கும், பக்கத்தில் கிராமங்களில் சந்தை எப்போன்னு கேட்டுட்டு அங்கே போய் வாங்கிக்கோங்க. அப்போது விவசாயிகளுக்கும் ஒரு விலை கிடைக்கும், நமக்கும் ஒரு எப்படிங்க ஓரளவுக்கு ஒரு வருடத்துக்கு வந்து விலைவாசி ஏறாத கெட்டு போகாத பொருட்களெல்லாம் வாங்கி ஸ்டாக் வச்சுக்கலாம். ஒன்று. அடுத்தது வந்து உடல் அளவில் மன அளவில் நம்மை வலிமைப்படுத்தி கொள்வதற்கு பிரம்மச்சரியத்தை ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க. ஊழியில் நீங்கள் வாழ்வீர்கள் எப்போது அப்படின்னா ஒழுக்கத்தோடு இருக்கும்போது. ஒழுக்கத்திலிருந்து தவறி பலவீனமாக இருப்பவர்களுக்கு உலகமே ஒரு இருண்ட காலமாக மாறிக்கொண்டு வர வாய்ப்பு இருக்குதுங்க. எங்கிட்ட இத்தனை லட்சம் இருக்குது, இத்தனை கோடி இருக்குன்ட்டு நம்ம அப்படியெல்லாம் யோசிக்கிறதுக்கு வழி இல்லை ஆச்சுங்களா. எல்லோருமே அவரவர்களுக்கு விரலுக்கேற்ற வீக்கம் போன்ற சிக்கல்களை தான் சிக்க போகிறாங்க. சிக்கிறதுக்கான சூழலை வலிய அரசாங்கங்களும் தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் பெரும்பாலும் வந்து இதற்கான வாய்ப்புகள் தான் வந்துட்டுருக்கு. மக்கள் தொகை இந்த சிக்கலில் சிக்கி பெரும்பாலும் வந்து மக்கள் தொகையே குறையிற அளவுக்கான சூழல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆகவே இன்னும் 2 வருடம் கழித்து மிகப்பெரிய அளவில் மக்கள் தொகையை வந்து பாதிக்கப்படும், அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ வந்து 100 லட்சம் கோடி 1,000 லட்சம் கோடி எல்லாம் அச்சடித்து உள்ளே விட்டாங்க அப்படின்னா அப்புறம் இருக்கிற வேலை வாய்ப்பு, இயல்பான வேலை வாய்ப்பு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இல்லை. எல்லாமே மூடி க்ளோஸ் பண்ணி சிறு தொழில் எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு. வெளிநாட்டவர்கள் வந்து அவர்களை தான் உள்ளே கூப்பிட்டு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. விவசாய நிலங்கள் முதல் கொண்டு பல்வேறு விதங்களில் வந்து நம்முடைய சொத்துக்களும் நம்மை விட்டு எடுப்பதற்கு என்னென்ன திட்டங்கள் உண்டோ எல்லாமே நிகழும் போல சூழல்களும் மாறுறக்கு வாய்ப்பு இருக்குது. இது இங்கே இல்லை, அமெரிக்காவில் நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் இங்கே அதை கொண்டு வருவாங்க வேறு வேறு பேரில். ஸோ சகோதரர்களே, நண்பர்களே, யூடியூப்பில் இது பற்றி வந்து யாரும் பெரும்பாலும் சொல்லியிருப்பாங்களா தெரியல, இது பப்ளிஷ் ஆகுமா பேன் ஆயிருமான்னு தெரியல. இருந்தாலும் சகோதரர்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க, நான் சொன்னதை நோட் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.